அதுவும் ஒரு இளம் வில்லி. அந்த இளம் வில்லி யாருங்கிறத இப்போ நாமினேஷனில் பார்க்க போகிறோம். சிறந்த இளம் வில்லி கதாபாத்திரம். ஐயோ விட மாட்டேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். கல்யாண பரிசு ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா, நீ போக கூடாது, உட்காரு, அமைதியா இரு. நீ பத்திரிகையில பேர் போட கூடாதுன்னு சொல்லு. எப்படியும் பூர்ண பிரச்சனை பண்ணுங்க. இத சாக்க வச்சு அவ பேரை பத்திரிகையில இருந்து தூக்கிடலாம். இதானே உங்க மாஸ்டர் பிளான். அர்ஜுன் மாமா உங்க பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா ரோஜா அனு டெஸ்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதுல நான் உங்க பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடும். குழந்தையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய எனக்கு பேச தெரியாது, ரொம்ப பதட்டமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்குகிறேன் சன் டிவியில். தேங்க்ஸ் டு சன் டிவி அண்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரிகம்மா, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரெண்டு பேரும் இல்லாட்டி இந்த அவார்டு எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. எல்லாருக்கும் தேங்க்ஸ், மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் அப்படி ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசும்போது எங்களுக்கு இன்னொரு மொமெண்ட் ஒன்று ஞாபகம் வருது, அதை நாங்கள் கிளிப்பிங்காக வச்சுருக்கோம், பார்க்கலாமா? எங்கள் அம்மாவுக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி டைம் நான் ஷூட்டிங்கு போயிட்டு இப்படி நடித்தேன் அப்படி நடித்தேன்னு சொல்லும் போதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, உள்ள கண்டுக்கவும் மாட்டாங்க. நீ எப்போ இந்த ஃபீல்டை விட்டு விடுறியோ அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்ட்டு போவாங்க. ஸ்டில் நான் இப்போ சீரியஸாக ரோஜாவில் வந்து நதியா மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கூட காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டேயே எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் போது பெருமையாக எங்கள் அம்மாட்ட சொன்னம்மா, நான் நதியா மேம் கூட நடித்தேன், இன்னைக்கு வரப்போதுன்ட்டு நான் அதுக்காகவே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து டிவி பார்க்குறேன். மூஞ்சி லட்சம் மாதிரி ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க, எதுவுமே பேசலை. என் கூட நடிக்கிறவங்கள எங்கள் அம்மா வந்து இவன் நல்லா நடிக்கிறா இவன் நல்லா நடிக்கிறா சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட நான் நல்லா நடிக்கிறேன்னு சொன்னதில்லை, அது எனக்கு பிடிக்காது அவ்வளோதான். இதை கேட்டால் இது இதுக்கும் அடிப்பாங்க, என்னை அடிக்கக்கூடாது அதுதான். இன்னொன்று இன்னும் அடிப்பாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு லேட்டாக வந்தால், ஃப்ரெண்ட்ஸோடு பழகுனா, ஆஃபீஸ் போகும்போது அவள் ஆஃபீஸ் போவான் நானும் ஷூட்டிங் அந்த டைம் தான் கிளம்புவேன், அவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய லஞ்சில் கட்டி கொடுப்பீங்க. ஒரு நாள் நாச்சு என்ன சாப்பிட்ற உனக்கு கட்டி கொடுக்குவான்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டதில்ல, அவளுக்கு மட்டும் 5 o'clock கிளம்பி சமைப்பீங்க, எனக்கு ஒரு நாள் கூட நீங்கள் சமைச்சதில்ல, அது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது, அதை இனி பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க, இந்த தருணத்தில் உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா, அவார்டு வாங்கியிருக்கேன், இதனாச்சும் வந்து சந்தோஷப்படுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வாங்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படணும். அதுவும் வந்து லெஜெண்ட்ஸ் முன்னாடி. ஆக்சுவலி எனக்கு தெரியல, காலையில் கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னா, இல்லை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் போகிற சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, சரி போங்க. நான் என்ன, நான் பிஃபோரே கூப்பிட்டுட்டேன் அவங்கள வாங்கன்னு சொல்லி. எப்பொழுதும் இதை தான் பண்ணுவாங்க, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. சரி ஓகே, இதுக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஹோப்பே விட்டுட்டேன், பட் ஃபைனலே வந்திருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்கள் அம்மா வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சொல்லலாம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப எனக்கு பேச வார்த்தையே வரல. ஏமா வந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? காலையில் 5 o'clock தங்கச்சிக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன சொல்லணும்னு. ஆனால் இப்போல்லாம் சமைச்சு தராங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவள் புரிஞ்சது அவ்வளோதான்,
மட்டும்படி எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று தான். நான் அப்படியே எனக்கு இல்லை. நான் முன்னாடி வந்து கொஞ்சம் ஷூட்டிங் போகிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன், வேணாம் விட்டுடுங்க, நீ நல்லா படிச்சிருக்கிறாதானே அப்படின்னு. இல்லை, இப்போ வந்து அவங்க ஷூட்டிங் போய் நல்லா நடித்து ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க. அந்த விருது வாங்கினதுக்கு காரணமே அம்மா கிட்ட தன்னை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான், அதுவும் வரலட்சுமி கையால் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஃபேமிலி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சன் டிவிக்கும் இவ்வளோ சீரியலை பார்க்குற மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பில் நன்றி. என் மகள் இவ்வளவு தூரம் வந்ததற்கு இந்த சன் டிவி தான் காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பேச வரலை. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாங்கள் சன் குடும்பம் சார்பாக வந்து அவங்க நல்லா நடித்ததுக்கு விருதை கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு? நான் வந்து கேசரி கொண்டு வந்திருக்கிறேன் அவைக்கு. கேசரி எடுத்து வந்திருக்கீங்க, ஆஹா சிறப்பு. அப்போ இன்னைக்கு இவ்வளோ நாள் அவங்க ஃபீல் பண்ணதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஊட்டி விடுறீங்க. தேங்க்யூ. நான் இதை நினச்சி கூட பார்க்கல. என் லைஃப்பில் இது ஒரு பெரிய விஷயம். என் கூட நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிஆர்வி மேம், தேங்க்யூ எல்லாருக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் சன் டிவிக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் வரலட்சுமி மேடம்.